ப்ராஜெக்ட்டுக்கான லொக்கேஷன்ஸ் எப்படி சார் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய இடத்துல இப்போ பெருங்குடி பண்ணுறோம் சார், அடையார் பண்ணிகிட்டு இருக்கோம், அண்ணா நகர், இந்த மாதிரி நிறைய இடம் நாங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளார நல்லா ஒரு மெயினான ஸ்பேஸில் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அதை டிசைட் பண்ணி பண்ணுறோம் நாங்கள். அதை பயங்கரமாக நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம் சார். ஒரு சைட் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு பகலில் மதியானம் நைட்டு மிட் நைட்லாம் போய் அதை ரிசர்ச் பண்ணுவோம் நாங்கள். எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்து எங்கள் மனசில் ஒரு பெல் அடிக்கும்போது ஓகே ரைட் இது கரெக்டான சைட்டுன்னு சொல்லி அதை வந்து லான்ச் பண்ணுறோம் நாங்கள். ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் வந்து ரொம்ப முக்கியம் சார். அந்த ஃப்ளோர் பிளான்ல வந்து நாங்க வாஸ்து வந்து 100% பாக்குறோம். ஸோ நான் கஸ்டமர்ஸ் வரவங்க எல்லாருமே வாஸ்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பக்கவாக பண்ணி ஒரு 4 பிளான் போடுவோம். அந்த 4ல எது பெஸ்ட்னு சொல்லி அதை சூஸ் பண்ணி அதை ஃபைனல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எலிவேஷன். எலிவேஷன் வந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்ட் டீம் வச்சுருக்கோம் சார். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஆர்கிடெக்சரோட நிறைய ஆங்கிளில் ஒரு 4 எலிவேஷன் போடுவோம். ஓகே, அந்த 4ல எது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அதை தான் நம்ம வெளியில் வந்து காட்டுறோம் சார். நம்ம ஸோ அதை இப்போ தீம் பேஸ்டாக நிறையா ஒர்க் பண்ணுறோம். இப்போ ரோமன் ஸ்டைலில் பண்ணுறோம், மாண்டேரியன் ஸ்டைலில் பண்ணுறோம், ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் பண்ணுறோம், மாடர்ன் ஸ்டைலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எல்லா ஆங்கிளும் மேக்ஸிமம் வந்து தீம் பேஸ்டாக போகிறோம். நம்ம ராம்கமல் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே குவாலிட்டியில் என்ன மாதிரி சார் நீங்கள் சார்? குவாலிட்டி வந்து பேஸ்லேருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சார். ஒரு ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்து அதை ஸ்ட்ரக்சரல் டிசைட் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து வர வரைக்குமே நாங்கள் வந்து குவாலிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட் பேஸ்லேருந்து டாப் வரைக்குமே பிரிக்கு தான். அது இல்லாமல் வந்து ஒன்ஸ் பில்டிங் முடிஞ்சு அவுட்டர் பிளாஸ்டிங் பண்ணும்போது அவுட்டரில் வந்து டெக்ஸ்சர் பண்ணுறோம் சார். ஓகே, எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்சர் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஆல் அரவுண்ட் டெக்ஸ்சர் பண்ணுறோம். ஏன்னா இது என்னன்னா அந்த டெக்ஸ்சர் கம்ப்ளீட் பில்டிங் பண்ணுறோம் சார். அது காரணம் வந்து நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு 5 வருஷம் ஆனாலுமே அந்த பில்டிங் வந்து ஒரு நியூ ஃப்ரெஷ் லுக்காகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கிராக் தெரியாது நமக்கு. ஸோ இந்த ஆங்கிளில் நிறைய அதை மெனக்கெட்டு சில விஷயங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் உள்ள டெரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணுறோம். கேரளாவிலேருந்து வர வச்சு அந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணிக்கு கூட நீங்கள் அதில் கால் வச்சிங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்தில். ஸோ கீழே ஹீட்டே இறங்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம். கார் பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிரானோ ஃப்ளோரிங்லாம் போடுவாங்க. நாங்கள் வந்து கம்ப்ளீட் பேவர் பிளாக் தான் சார் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் ஒரு ஹோட்டல் ஆம்பியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கேட்லேருந்து ஒரு டெரஸ் போகிற வரைக்குமே ஒரு கஸ்டமர்ஸுடைய கெஸ்ட் யார் உள்ளே வந்தாலும் தே ஷுட் ஃபீல் அது வந்து ப்ரீமியமாக ஃபீல் பண்ணி ஒரு ஒரு ஹோட்டல் லுக்கில் இருக்கணும் சார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா வீட்டுக்குமே வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமா. ஆமா ஆமா, என்னதான் வாட்ச்மேன் எல்லாம் நம்ம வச்சாலுமே ஆமா அவங்களும் மனுஷங்க தான். ஆமா கரெக்ட் இல்லையா? அவங்களுக்கான தேவைகள் இருக்கிறப்ப அவங்க அந்த இடத்துல இருக்கதான் முடியாது. ஆமா ஆமா, நம்ம இதுல எப்படி சார் செக்யூரிட்டி சிஸ்டம்? எப்படி செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட ஒரு 3-level செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு சார். 3-level 4-level சொல்லலாம். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, சிசிடிவி கேமராஸ் இருக்கும். சரி, லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் கேமரா செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். இது என்னென்னா இப்போ ஒரு 10 வீடு இருக்குன்னா 10 வீட்டுடைய ஃப்ளாட் நம்பரும் அந்த இதில் இருக்கும். சரி, நீங்கள் வந்து F2 ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அது மேலே வந்து ரிங் ஆகும். அந்த கஸ்டமர்ஸ் யார் வந்திருக்காங்களோ இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோன்லேயே ஒரு கீ மாரி ஒரு பட்டன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணால் தான் தே கேன் அந்த இதே லாபி டோரே ஓப்பன் ஆகும். அவங்க உள்ளே அசஸ் வர முடியும். ஸ்டேர் கேஸ் லிஃப்ட்டுக்குள்ளே அப்போ தான் வர முடியும். ரெண்டாவது வீட்டுக்கு வெளியிலேயும் ஒரு வீடியோ டோர் ஃபோன் வச்சிருக்கோம். ஸோ அதுவும் சப்போஸ் மிஸ் ஆகி ரீசெக் பண்ணிக்கலாம் சொல்லி ஸோ அதை வச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எல்டர்ஸ்க்கு வீட்டில் தனியாக லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து சேஃப்டி சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதா கூட அப்படியே நிறுத்திடலாம். ஆமாம்மா.